வெல்கம் டு கெட்ரேஷன் பைனி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் வந்து டெய்லி கொடுக்க பாக்குறேன். அப்படி சில நாள் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா டூ டேஸ் வீடியோவை ஒன்னா சேர்த்து கொடுக்க பாக்குறேன், ஓகேங்களா? உங்களுக்கு அப்புறம் எக்ஸசைஸ் வீடியோ எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அதுல வந்து தனியா தொப்பை குறையறதுக்கு, அதுக்கப்புறம் கை குறையறதுக்கு, ஹிப் குறையறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியா வந்து பிளேலிஸ்ட்ல வீடியோஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னொன்னு வந்து இப்ப கிரீன் டீ வந்து வாங்கி உங்களுக்கு குடிக்க முடியல அப்படின்னாலும் ஒரு எட்டு வகையான டீ ரெசிபி வீடியோவும் போட்டிருப்பேன். அது வந்து நம்ம வீட்லயே வந்து லெமன் இலை இருக்குன்னா அதை கொதிக்க வச்சு நம்ம டீ எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் செம்பருத்தி தழை போட்டு எடுத்துக்கலாம், கற்பூரவல்லி, துளசி, ஒரு நாள் ஜீரக வாட்டர், ஒரு நாள் சோம்பு, பட்டை, இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி கூட நீங்க சேர்த்து அதை டீயா எடுத்து குடிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த டீ காஃபி அதிகமா குடிக்கணும் அப்படின்ட்டு பழக்கம் வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா குடிக்கும்போது உங்களுக்கு கடையில வந்து நிறைய காசு கொடுத்து நீங்க கிரீன் டீ வாங்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. அந்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? அதாவது வந்து ஸ்டார்டிங்ல இப்பதான் நீங்க டயட் ஃபாலோ பண்ணிருக்கீங்க, பண்ண போறீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டீ காஃபி குடிக்காம அப்படின்னா கொஞ்சமா பால் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது வரைக்கும் நிறைய மில்க் சேர்த்து டீ காஃபி எடுத்துட்டு இருப்பீங்க, அந்த மாதிரி இல்லாம ஒரு 50 ml பால் மட்டும் சேர்த்து உங்களுக்கு வந்து பெரிய கிளாஸ்ல குடிச்சு குடிச்சு பழக்கமா இருக்கும். எனக்கும் அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நான் என்ன செய்யணும்னா ஒரு 1/4 டம்ளர் பால், ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோ, நிறைய தண்ணி சேர்த்து அந்த ஞாபகத்துக்கு அதனால அந்த மாதிரி கொதிக்க வச்சா அதை டீ தூள் ஆட் பண்ணி டீ எடுத்துக்கோங்க, இல்ல காஃபி கூட எடுத்துக்கோங்க, இல்ல உங்களுக்கு பிளாக் காஃபி பிடிக்கும் அப்படின்னாலும் பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு பிடிக்காது ஸ்டார்டிங்ல, போக போக பழகிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட்டே குறையாம நிற்கும் பாத்தீங்களா, அப்போ வந்து அந்த டீ காஃபி கட் பண்ணீங்கன்னாதான் கண்டிப்பா வந்து எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். கொஞ்ச நாளைக்கு தான், குறையிற வரைக்கும் தான், ஒரு 1 month or 2 month மட்டும் அந்த மாதிரி இருங்க. ஒரு 2 days வந்து தலை வலிக்கும், அதனால தான் படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 4 தடவை டீ காஃபி குடுத்தீங்கன்னா அதை 2 தடவை ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் வந்து எப்படி கவுண்ட் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க, நான் ஜி ஸ்டெப் அப்படின்ற ஆப் தான் யூஸ் பண்றேன். மோட்டிவேஷன் தான் நமக்கு, ஓ நம்ம இவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரி இன்னும் இன்னைக்கு வந்து ஒரு 4000 நடந்திருக்கோமா, நாளைக்கு கொஞ்சம் 5000 நடக்கலாம், இன்னொரு நாளைக்கு 6000 நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன் நமக்கு அதுல கிடைக்கும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கே பழகிடும். இப்ப கூட நான் வந்து அப்படியேதான் மொபைல் எல்லாம் எடுத்துட்டு போகாம தான் நடப்பேன். எனக்கு வெளியில வாக்கிங் போனா அந்த மொபைல் எடுத்துட்டு போறது கூட எனக்கு கஷ்டமா இருக்கும், அப்படியே ஃப்ரீயா நடக்கணும் அப்படின்ட்டு தான் போவேன். சரி உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து காமிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சில சமயம் எடுத்துக்கோவேன். இல்ல உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கவுண்ட் பண்ற வாட்ச் எல்லாம் கிடைக்குது, அது கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதுலயும் வந்து நம்ம எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கோம் அப்படின்ட்டு காமிக்கும். எல்லாமே நம்மள மோட்டிவேட் பண்றதுக்காக தான், ஓகேங்களா? இது இல்லாமையும் நம்மளால எடையை வந்து குறைக்க முடியும், ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேட் பண்றது தான். கண்டிப்பா ஒரு 1 month கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இன்னைக்கு வந்து சவ் சவ் தான் வந்து கூட்டு செய்ய போறேன், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ் தான் இன்னைக்கு செய்ய போறேன். சரி அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி ஏதாவது வாக்கிங் போகும்போது அந்த மாதிரி உங்களுக்கு கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அதுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னா நான் ரிப்ளை பண்றேன், ஓகேங்களா? சின்ன பசங்களாம் ரொம்ப ஃபேட்டா இருக்காங்க, வெயிட் குறைக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் போக ஆரம்பிச்சாங்க, காலேஜ் போக ஆரம்பிச்சாங்கனாலே அவங்கலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிருவாங்க அந்த டென்ஷன்லயே, ஓகேங்களா? இப்ப வந்து வீட்டுல இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். சின்ன பசங்கன்னா நீங்க வந்து ஸ்கிப்பிங் நல்லா பண்ணலாம், அதுவும் வந்து எடுத்த உடனே ஆர்வ கோளாறுலாம் அதிகமாலாம் பண்ணக்கூடாது. ஒரு 5 count பண்ணணும், அதுக்கப்புறம் 10 ஆக்கணும், அப்புறம் 15 ஆக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணாம இருந்திருப்போம், நம்ம உடம்பு வந்து அப்படியே மதமதன்ட்டு இருந்திருப்போம். இப்ப இதை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா எடுத்த எடுப்புலயே அதிகமா செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம உடம்ப பழக்கப்படுத்தணும். அப்பதான் நம்ம உடம்பு வந்து அந்த பெயின் எல்லாம் இல்லாம இருக்கும். இப்ப புதுசா வந்து எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கும் வாக்கிங் போறவங்களுக்கும் கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்றீங்க, கண்டிப்பா வந்து வலிக்கதான் செய்யும், வலிக்காம இருக்கவே இருக்காது. வலி இல்லாம எதுவுமே நமக்கு வந்து கிடைக்காது, நோ பெயின் நோ கெயின், ஓகேங்களா? கண்டிப்பா வலிக்குதான் செய்யும். கொஞ்சம் போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2 to 3 days அப்படி இருக்கும். ஒரு 1 week நீங்க கண்டினியூவா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாக்கிங் போலனாதான், எக்ஸசைஸ் பண்ணலனாதான் நம்ம உடம்பு வந்து மதம் இருக்க மாதிரி இருக்கும், ஃபிளெக்சிபிளாவே இருக்காது, ஓகேவா? சரி கரெக்டா கண்டினியூவா கரெக்டா பண்ணுங்க, ஓகே? சரி இப்ப நம்ம அடுத்து என்னென்ன பண்றது அப்படின்ட்டு பாப்போம். நீர் காய்கறிகள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்ல வெயிட் வந்து குறையும், உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் நமக்கு வெளியில் போகும். இந்த மாதிரி சவ் சவ், முள்ளங்கி, அதுக்கப்புறம் சொரக்காய், புடலங்காய், பாகற்காய், இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம 2-3 காயாக பொரியல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரே காயாகவே நிறையா காய் கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். Thank you.
சாச்சவுக்கு வந்து சிம்பிளா தான் பொரியல் பண்ண போறேன். ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு சாச்சிட்டேன். ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் தான் வச்சிருக்கேன். இது அப்புறம் ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் நல்லா வதங்க உடனே சவுச்சவு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி அப்புறம் உப்பு கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்து போறேன். கொஞ்சம் குழம்பு பொடி இதுதான் சேர்த்து வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டேன்னா காய் வந்து புக் ஆயிடும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட வேண்டியதுதான். உங்களுக்கு இடையில எல்லாம் ரொம்ப பசிக்குது சாப்பிட்டு முடிச்ச பிறகு அப்படின்னா தண்ணி குடிங்க. தண்ணி ஒரு நாள் கண்டிப்பா 3 லிட்டர் குடிங்க. நமக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது கூட நமக்கு பசி மாதிரிதான் தெரியும். நீங்க தண்ணி குளிச்சுட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் பசிக்குதான்ட்டு. தண்ணி குடிச்சோன்னா நமக்கு வந்து அந்த பசி வந்து கண்ட்ரோல் ஆயிடும். அப்படி இல்ல ரொம்ப பசியா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஆப்பிள் அப்படி இல்லைனா கொய்யாக்காய் ரொம்ப விலை கம்மி தான், கொய்யாக்காய் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை வெள்ளரிக்காய் கேரட்டு இதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிடுங்க. இல்லைன்னா இந்த உப்பு கடலை இந்த பொரி கடையில் விற்கும் பட்டாணி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா சுந்தல் ஏதாவது ஒன்று பச்சைப்பருப்பு ஏதாவது ஒரு சுந்தல் வகை ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா அதை கூட அவிச்சு சாப்பிட்டுக்கலாம். அதை அவிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி காய் பொரியல இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒரு கப்புலுக்குலாம் எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஓகேங்களா. அதெல்லாம் சாப்பிட்டாலே நமக்கு வந்து பசி வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இல்லைன்னா தேங்காய் கூட சாப்பிடலாம், அதுவும் நமக்கு வந்து பசி நல்லா கண்ட்ரோல் ஆயிடும். பச்சை தேங்காய் சாப்பிட்டாலே ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்ப காயை கொட்டி நல்லா வதக்கிட்டு இது கூட மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன், குழம்பு பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு அதிகமான அளவுக்கு நம்ம எடுக்கக்கூடாது, ஒரு அரை உப்பாக தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கிறேன். காயை ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க, கொஞ்சம் நேரம் வேக வச்சா போதும். கோங்குரா சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது புளிச்சக்கீரையை வந்து வேக வச்சுட்டு அது கூட கொஞ்சம் மல்லி வெந்தயம் கடுகு இதெல்லாம் பொடி பண்ணி காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் பொடி பண்ணி அந்த கீரை கூட சேர்த்து அரைப்பாங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வாங்க இது. அப்புறம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்னொரு தடவை செய்யும் போது காமிக்கிறேன். இதுதான் வந்து சாதத்துக்கு போட்டு கிளறி வைக்க போகிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ப்ரௌன் ரைஸ் ரொம்ப நேரம் வேகும், ஒரு 1/2 hour மேலே வேகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா அது மாட்டுக்கு வேகும். நம்ம மாட்டு வேற வேலை கூட பார்த்துட்டு வந்து அதை வச்சு விடலாம், குழையவே குழையாது. ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்போக்கால அடிச்சு எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா தலையில வந்து பேக் போடுறதுக்கு தான். இந்த மாதிரி நீங்க தலையில வந்து ஒரு பேக் போடும்போது நல்லா அந்த முடி வந்து நல்லா சில்கியா சூப்பரா இருக்கும். ஆனா கொஞ்சம் கவிச்ச வாடை அடிக்கும் தான், உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா இந்த பேக் வந்து நீங்க போடலாம். ஏன்னா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஊறின பிறகு வீட்டில் அரைச்ச சீக்காய் பொடி இருந்ததுன்னா அதை போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி நல்லா உங்களுக்கு தனித்தனியா சூப்பரா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் நிறைய பேருக்கு இருக்குன்றீங்க இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும். முக்கியமா டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. பவுன் ரைஸ்ல அந்த புளிச்சக்கீரை போட்டு கிளறி வச்சிருக்கேன். அதான் இந்த ஒரு பவுல் தான் எடுக்கணும் ஓகேவா. இந்த உள்ளங்கையில் இருக்கு பாருங்க, இதுக்கு மேல எடுக்கக்கூடாது. இன்றைக்கி 3000 steps தான் நடந்தேன், அதுக்கு மேலே நடக்க முடியல, மழை வந்துடுச்சு, அதோடு வந்துட்டேன் நான். நைட்டுக்கு வந்து 2 முட்டை நல்லா கலக்கி தோசைக்கல்லில் ஊற்றிருக்கேன். அது மேலே கொஞ்சம் கேப்சிகம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், கொஞ்சம் மிளகு சீரகம் பொடி தூவி கொஞ்சம் சால்ட்டு தூவிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு அந்த புளிச்சக்கீரை துவையல் தான் நான் தொட்டு சாப்பிட்டுக்க போகிறேன். புளிச்சக்கீரை மாதிரியே கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி வச்சு துவையல் செஞ்சு வச்சுக்கலாம், தூதுவளை துவையல் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு துவையல் நம்ம செஞ்சு ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனி கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.